வணக்கம் யூடியூப் ஃபேமிலி, திஸ் இஸ் கெவின். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். வெரி ஒரு நல்ல வீக்கெண்ட் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாடி பில்டிங்கில் இருக்கிற ஃபிட்னஸில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபிட்னஸ் ரெகுலராக பண்ணுறவங்க, இல்லை ஃபிட்னஸ் முடிஞ்ச அளவுக்கு போகிறவங்க, ஒர்க் அவுட்டோ இல்லை ஏதோ ஒன்று, வெயிட் லிஃப்டிங்னு இல்லை, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு காமனான இது நான் சொல்லணும்னு நினச்சேன், ஒரு மெசேஜ். அது என்னென்னா, இந்த ஃபிட்னஸ்ங்கிறது வந்துட்டு ஃபிட்னஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல், சரிங்களா? லைஃப் ஸ்டைல்னால் என்னென்னா, நம்ம ரெகுலராக அதை பண்ணுறது தான் நம்ம லைஃப் ஸ்டைலு. ஏதோ 3 மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு, 1 வருஷத்துக்கு நம்ம அந்த ஃபிட்னஸில் அப்படியே இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு வேறு ஒரு ரூட்டில் அப்படியே போயிடுவோம் நம்ம, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபிட்னஸ்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு இப்போது, அதுவும் இந்த மாதிரி இந்த நேரத்தில், ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணவங்களோட ஃபிட்னஸ் நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ ஹெல்த்தியாக நீங்கள் சாப்பிட்றீங்களோ, இதெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக இன்டைரக்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு எப்படி இந்த ஃபிட்னஸை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக பார்க்கணுமே தவிர, அது ஒரு டெம்பரரியாக நம்ம பார்க்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி ஒரு 6 மாதம் ஜிம்முக்கு போனேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பாடி பில்டிங்லேயே சொல்கிறேன், நான் 6 மாதம் ஜிம்முக்கு போனேன், அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு, வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஒரு வாரம் கேப் இருந்துச்சு, அப்புறம் 1 மாதம் கேப் இருந்துச்சு, அப்புறம் 3 மாதம் 6 மாதம் அதை அப்படியே மறந்துடுவோம். அதுக்கப்புறம் எப்பாச்சும் டைம் கிடச்சா நம்ம வந்து ஜிம்முக்கு போவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நிறைய பேர்த்தோட லைஃப்பில் இருக்குது. நானும் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா, இப்போது அட்லீஸ்ட் நான் ஒரு 5 நாள் நான் போகிறேன், 5-6 days இஸ் மை எய்ம், 5 days ஆச்சு நான் போயிட்டு வந்துடுவேன். அதாவது கம்பீட் பண்ணுற அளவுக்குலாம் நான் வந்து பாடி பில்டிங்கில் இல்லை, நான் வந்து ஏதோ என்னை ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இதை வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக நம்ம வந்து கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், பா ரெகுலராக மார்னிங் எழுந்திரிச்சாச்சா, ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் போகலாம், ஒரு 30 மினிட்ஸ் நம்ம போய் ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம், ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஸ்கிப்பிங் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், ஜாகிங் பண்ணுங்கள், வெயிட் லிஃப்டிங் கூட பண்ணலாம், இல்லாட்டி பேஸ்கெட் பால் போய் விளையாடுங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியில் நான் சொல்கிறேன். இதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைலாக இந்த ஒர்க் அவுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் நம்ம இருக்கவே கூடாது, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக மினிமம் நான் சொல்கிறேன், 30 மினிட்ஸ் ஆச்சு இன் அ டே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்குள்ளே இருக்கணும், அது ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு வந்துருங்க. இப்போ எனக்கு 30 மினிட்ஸ் வாக் போனேன்னா, எனக்கு 30 மினிட்ஸ் நான் வந்து விளையாட போனேன், 30 மினிட்ஸ் நான் வந்து இதில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் வந்து ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டைம்லாம் வந்து, இப்போ இருக்கிற இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றோம், வெளியே சாப்பிட்றோம், ஆயில் ஃபுட்டு சாப்பிட்றோம், எல்லாமே ப்ராப்பராக நம்ம வீட்டில் உணவு கிடைக்கிறதில்ல, நம்ம வெளியே போவோம், வெளியே சாப்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுவோம், அதில் என்ன மசாலா ஹோட்டலில் போய் சாப்பிட்னா அதில் டேஸ்ட்டுக்காக அந்த அஜினோமோட்டோங்கிறத ஆட் பண்ணி விட்ருவானுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து எக்ஸ்டர்னல் இது வருது நம்ம பாடிக்குள்ளே. ஸோ இதுக்காகவே நம்ம வந்து இப்போது இருக்கிற அந்த ஃபுட்டை பொறுத்து வி வாண்ட் டு மேக் ஷுர், ஏன்னோ இதை வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக நீங்கள் கொண்டு வந்துடுங்க. அதாவது ஒர்க் அவுட் பண்ணுறதோ ஏதாச்சும் ஒரு ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணுறதுங்க. ஏன்னா அதுதான் வந்து நம்மளை ஹெல்த்துக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இருக்கும். அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க, ஒரு சும்மா போகிறோமோ அப்படி இப்படின்னு இல்லாமல். நான் என்ன சொல்கிறேன்னா, ரெகுலராக போகணுன்னு கூட அவசியம் இல்லை. வாரத்தில் 3 நாள், மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே நீங்கள் போகிறீங்களா, அதுவே ஒரு லைஃப் ஸ்டைல் தாங்க. வாரம் ஆனால் நான் 3 நாள் இங்கே பாக்ஸிங் கோச்சிங் போகிறேன், 3 நாள் ஆனால் நான் இந்த வாக்கிங் போகிறேன், அது ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் வில் மோட்டிவேட் யூ. நீங்கள் எப்படி முன்னாடி இருந்ததோட இப்போ நான் பெட்டராக பண்ணுறேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால யூ வில் பி வெரி மோட்டிவேட்டட், நீங்கள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, யூ லுக் குட், நல்ல ட்ரெஸ் போடலாம், நீங்கள் ஒரு வெயிட் கண்ட்ரோலாக வச்சுக்குவீங்க, ஃபிட்டாக இருக்கிற மாதிரி பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ வயசானாலும் அந்த வயசை வந்து காமிச்சே கொடுக்காது நீங்கள் வந்து ஃபிட்னஸில் இருந்தீங்கன்னா. ஸோ மேக் ஷுர் யூ ஜஸ்ட் ஃபாலோ இட், மேக் இட் ஆஸ் அ லைஃப் ஸ்டைல். ஸோ இட் ஹேஸ் டு பி யுவர் லைஃப் ஸ்டைல், ஸோ இட்ஸ் யுவர் லைஃப் ஸ்டைல், சரிங்களா?
டேக் கேர், பை பை.